ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜேரி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் ஆர்க் சர்வைவலில் கைஜு மோடரை தான் கைஸ் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ரெண்டு மெட்டல் மண்டையனுங்களை பிடிச்சிருந்தோம். இன்றைக்கி யாரை பிடிக்க போகிறோன்னா, நம்ம நேற்று அந்த மெட்டல் மண்டையனுங்களை பிடிச்சிட்டு வரும்போது நம்ம ஒரு டைட்டனை பார்த்தோம். டைட்டன்னு சொல்ல முடியாது, கையான்னு ஒருத்தி இருந்தால கைஸ், ஒரு கிழவி, தாய் கிழவி. அந்த கிழவி தான் இன்றைக்கி நம்ம பிடிக்க போகிறோம். அந்த கிழவி வந்து கரெக்டாக இதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் பானாக இருந்தா. அந்த கிழவிக்கு வந்து நேற்று நான் ஆஹா இருக்கும் போதே அவனாவது ஸ்பான் ஆகிடுறான். நேற்று அவனை வந்து டேம் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவனுக்கு வந்து கேஓ டேமபுள் தான் போட்டிருந்துச்சு. பட் ஆனால் அவனுக்கு வந்து அந்த டார்பர் பாரே காட்டலை. எப்படி டேம் பண்ணலான்னு பார்த்தேங்க, அவனை வந்து எப்படி டேம் பண்ணணும்னா, அவனோட ஹெல்த் இருக்குல்ல, அவனோட ஹெல்த்தை வந்து 10-20% கொண்டு வரணும். அடித்து 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 அவனோட 80% ஹெல்த்தை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அவனை பிடிக்கவே முடியும் கைஸ். பிடிக்க முடியும் மீன்ஸ் 80% ஹெல்த்தை கம்மி பண்ணதுக்கப்புறம் அவனோட டார்பர் பார் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அதுக்கப்புறம் அவனை நாக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டேம் பண்ணி வேலை நிறைய இருக்குது கைஸ் இன்னைக்கு அவனை டேம் பண்ணுறதுக்கு. இதுவும் ஒரு யுனிக்கான மெத்தட் தான். யுனிக்குன்னு பொதுவாக சொல்லிட முடியாது, ஒரு யூகமாக சொல்லலாம். ஓகே கைஸ் போயிடலாம். இந்த இடத்துல தானே நம்ம பார்த்தோம் அவனை. இந்த இடத்துல தான் ஸ்பானாகி சுற்றிட்டு இருந்தான். நீ ஸ்பானிஸ்பான் ஆகியிருக்க போகிறான் அது வேறு. அப்புறம் அவனை தேடி வேறு கண்டுபிடிக்க முடியாது. அவனே மேப்பில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தான் ஸ்பானே ஆகும் அந்த இருக்கான் கைஸ். நல்ல வேலை டீ ஸ்பான் ஆகலை. இங்கே பாருங்க ஏமா பொண்ணு வச்சிடா, இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இவனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது கைஸ். இங்க பாருங்க கைஸ், உத்தில் டெர்னடானு என்னென்னமோ ஸ்பான் பண்ணி விடுறான். டேய் யாரா நீ? ஓகே இவனுக்கு அடி விழுகுது, ப்ளீட் ஆகுது. அதனால் இவனை வச்சு இன்னைக்கு அவன் ஹெல்த் எல்லாம் கம்மி பண்ணுறதுன்றது ஆகாது கைஸ். இவனை உள்ளே ஏற்றிடலாம். மறுபடியும் நம்மளோட அந்த மெக் இருக்கான் பாருங்க, அவனோட ஹெல்ப்பு நமக்கு தேவைப்படுது. வாடா தம்பி. அண்ணா ஏற முடியல. ஆ அதான் பார்த்தேன். ஓகே கைஸ், இவனை வச்சு ஹெல்த்தை கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இவனுக்கு எலக்ட்ரிக்கல் அட்டாக் இருக்குது, அதை வச்சு போகலாம். ஆனால் இவனுக்கு ஃபயர் வீக்குன்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட ஃபயர் விடுற மாதிரி யார் இருக்கா? ஃபயர் விடுற மாதிரி யாரும் இல்லை கைஸ். சரி விடுங்க, இவனை வச்சே ட்ரை பண்ணிடலாம். இவனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடியலன்னா அப்புறம் வேறு யாரையாவது வச்சு ட்ரை பண்ணலாம் கைஸ். யா பாருங்க, மராயம் பாருங்க, ஒரு அடியில் கொண்டான். ஓய் என்ன கைஸ் இது? கைஸ் என்ன கைஸ் என்னமோ பண்ணா, பறந்து வந்து இங்கே விழுந்துட்டோம். இருங்க கைஸ், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த வாட்டி இந்த பக்கம் போயிடலாம். அந்த பக்கம் இருந்தால் தான் அடித்து விரட்டி விட்றான். என்ன கைஸ் இது? ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம சன் ஐட்டம் நினைக்கிறேன் கைஸ். நம்ம பைசை நல்லா தான் அடிக்கிறான். அங்கே பாருங்க குறையுது பாருங்க ஃபாரஸ்ட் எக்கனுக்கு. ஆனால் அந்த எலக்ட்ரிக்கல் பவர் போட விட மாட்டாங்க கைஸ். ஆ போடுறாங்க கைஸ் எலக்ட்ரிக்கல் பவர். நம்மளை ஸ்டன் ஆக்கிறாங்க கைஸ். அதனால் நம்ம அடி போட மாட்டேங்குது. இங்கே பாருங்க அவனுக்கு அடியில் தான் நின்றுருக்கோம். பார்ப்போம் இப்படியே கம்மி பண்ணி என்றைக்கிடா கம்மி பண்ணுறது. இங்கேயோ பாருங்க, எங்கேயோ தூக்கி போட்டான் கைஸ். எங்கே இருக்கான் பாருங்க அவன்.
அங்கிருந்து இங்கே தூக்கி போட்டாங்க ஐஸ். அடப்பாவி, அவ்வளோதாங்க ஐஸ். ஒரு வழியாக பக்கத்தில் வந்தாச்சு, ஆனால் இவன் பயங்கரமாக தூக்கி தூக்கி விசிடுறாங்க ஐஸ். பாதி ஹெல்த்து தான் கம்மி பண்ணியிருக்கேன். பாதி ஹெல்த்து கன் பண்ணதுக்கே நம்மளை பாதி ஐஸை எடுத்துட்டான். இன்னும் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில. அறா அறா, தூக்கி அடிக்காமல் இருந்தால் கூட நல்லாயிருக்குங்க ஐஸ். தூக்கி எங்கேயோ அடிச்சு போடுறான். அண்ணா நின்ட்டான் என்னன்னு தெரில. இருக்கேடா உயிரோட தான், அப்படியே நின்று கூடா. சன்னாய் சன்னாய் அந்த தூக்கி போட்டாங்க ஐஸ். இங்கே பாருங்க, நல்ல வேலை ரொம்ப தூரம் போல. ஏ தூக்கி போட போகிறான்னு நினைக்கிறேன். என்னமோ பண் இந்த தூக்கி போட்டான் பாருங்க ஐஸ். அது கிளிச்சா என்னன்னு தெரில, ஆனால் தூக்கி தூக்கி போடுது. அந்த அட்டாக் போடும் போதெல்லாம் இந்த பக்கம் வந்துடலாம். இதுதான் நமக்கு சேஃப்டி. இந்த பக்கம் தூக்கி போட்டால் நமக்கு அந்த மழை தடுத்துக்கும். அந்த பக்கம் தூக்கி போட்டான்னா அவ்வளோதான். என்னமோ பண்ணிட்டாங்க ஐஸ். கண்ணை பொங்க விட்டாங்க ஐஸ். என்னென்னமோ பண்ணுறாங்க ஐஸ். இப்போ பாருங்கள் டார்பர் வந்துருச்சு பாருங்கள். டார்பர் 2.1 மில்லியன் வந்திருக்கு பாருங்கள். டார்பர் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் கைஸ். ஓகே இந்தளவு போதும், நம்மளை தூக்கி அடிக்கிறதுக்குள்ளே நம்மளே ஓடிடுவோம். ஏய் இருறா, போக விட்றா, நான் தான் போயிட்டுருக்கேன்லடா. போக விட்றா, அடிச்சிடாரா, தூக்கி போட்டுறாரா, எங்கேயாவது. அங்கேருந்து நடந்து வர்றது கஷ்டம்டா. அவ்வளோதான் கைஸ், நம்ம மெக்கு வந்து கரெக்டான வேலையை பார்த்துட்டான். இப்போ நம்மளோட வேலை தான். இங்கேருந்து எப்படி நாக் அவுட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். என்னடா ஏற மாட்டேற. சரி ஓகே, இப்படி இருந்தே நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். போகும்னு நினைக்கிறேன் புல்லட். ஏன்னா இவன் என்ன போகுது. ஐயோ 2.1 மில்லியன் இப்படியே அடிச்சிருச்சு. என்னைக்கு ஏற்ற இந்த மாதிரி டைமில் தான் கைஸ் அந்த டங்குன்னு இருக்கான் பாருங்க. அவன் இருந்தான்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது அது பாட்டுக்கு. ஸ்பான் பண்ணி விட்டாங்க ஐஸ். போங்கடா 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 போடு. ஓகே மக்கள் இது இல்லை பார்த்தியா, பக்கத்தில் நின்று அடிச்சிட்டு இருக்கேங்க ஐஸ். வேற லெவலு. ஆனால் பக்கத்துலயே இருந்தான். என்னமோ பண்ணிட்டாங்க ஐஸ். நம்மளை பொண்ணு போட்டாங்க. இவன் வேற மினியன்ஸை ஸ்பான் பண்ணி விட்டுறாங்க ஐஸ். அதுவே ரொம்ப கடுப்பாக இருக்கு. இப்படி நாக் அவுட் பண்ணி என்ன கேஸ் நாக் அவுட் பண்ணுறது. அங்கேயே மாட்டிக்கிட்டானா நல்லாயிருக்கும். நல்லா கரெக்டாக அடிக்க விட மாட்டாங்க கைஸ். தலை தலையை மிஸ் பண்ணிடுறான்னா தலையை எடுத்துட்டான்னா முடிஞ்சு போயிடுது. அடிக்க முடியலை. லைட்டாக எறும்பு கடித்த மாதிரி இருக்கும். லைட்டாக மட்டும் வாங்கிக்கோ. அவ்வளோதாங்க ஐஸ், வேற லெவலு. என்ன
லாட்டா படுத்துட்டான். அப்புறம் ஏதோ நின்றுட்டு இருப்பான் நினைச்சேன். இருக்கிற இடமே தெரியல பாருங்க சந்த பச்சைக்கு இதுக்கும். வேற லெவல் கைஸ், டேமாயிட்டாங்க கைஸ் நம்ம பையன். ஓகே உன்னை ஏற்றிடலாம். ஏற்றிட்டு வீட்டுக்கு போய் வச்சு பார்த்துடலாம். நான் வீட்டுக்கு போய் வச்சு செக் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த இடம் ரொம்ப டேமேஜ்ன்ற பாருங்க, டேஞ்சரஸ் ஆகிடுச்சு. நம்ம அவனை நாக் அவுட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிற டைமில் திட்டின்னு பாருங்கள், வந்துட்டான் பாருங்கள். நல்ல வேலை நம்ம டக்குன்னு டேம் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவனோட பவர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தாலும் அந்த சூப்பர் காட்ஸிலாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்போது நம்ம லெவல் அதிகமான உடனே சூப்பர் காட்ஸில் வந்து நிறைய இடத்துல ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஓகே இது இறங்கிடலாம். நைட்டு வேற ஆயிடுச்சு, காலையிலேயே அவனோட அட்டாக்லாம் செக் பண்ணிடலாம் என்னென்ன அட்டாக் வச்சுருக்கான்னு. ஓகே கைஸ் விடிஞ்சிருச்சு, என்னென்ன பவர் இருக்குன்னு அவனுக்கு பார்த்துடலாம். பாலா வெளியே என்னடா கைஸ் இவனே இவ்வளோ பெருசாக இருக்கான். அவ்வளோதாங்க கைஸ் வேற லெவலு. ஓகே பாருங்கள் வா பயங்கரமாக இருக்காங்க கைஸ். போய் காடு மாதிரியே இருக்கான். இந்த பச்சை பசையல் இருக்கிற இடத்துல போய் இவன் குப்பரப்படுத்தான்னா இவன் இருக்கிறதே தெரியாது கைஸ். அந்த அளவுக்கு இருக்கான், வேற லெவலு. இங்கே பாருங்க ஆனால் எவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான்னு. அடே இப்படி நடந்து என்னைக்குடா, இந்த மேப்பை ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும் கைஸ் இவனை வச்சு போனோன்னா. நான் மிதிக்கிற இடத்துல அடி விழுகுது. ஓகே லெஃப்ட் கிளிக்கு. அப்பா கையை தூக்கி அடிக்கிறதுக்குள்ளே கீழே இருக்கிற எனிமி போய் டிஃபன் சாப்பிட்டே வந்துடுவாங்க கைஸ். அந்தளவுக்கு ஸ்லோ. ஓகே பாருங்க இது லெஃப்ட் கிளிக்கு, சரி ரைட் கிளிக்கில் ரைட் கிளிக்கில். ஆ இது கொஞ்சம் பரவாயில்ல, இது கொஞ்சம் டக்குன்னு இருக்கு. இது தான் இவன் டக்கு போல். ரைட் கிளிக்கில் ஸ்டாமு கீழே. அப்பா இங்கே பாருங்க ஒரு குத்து குத்தி எடுக்கிறதுக்குள்ள கிளவின்னு தெரியும் கையான்றது. ஆனால் இவ்வளோ கிளவியாக இருக்கும்னு நினச்சி பார்க்கல கைஸ். குத்துட கிளவியாக இருக்கும் போல. எக்ஸு என்ன டாட்டா கட்டுது, அக்களை தூக்கி காமிக்குது. ஏன்டா அக்களை தூக்கி காமிட்ற, என்ன கைஸ் அக்களை தூக்கி கட்டுது. ஓ பறக்கிற யாரையாவது அடிக்குதோ, மேலே யாராவது நின்றுருந்தா அடிக்கும் போல கைஸ். இப்படி தான் மேலே பறக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு. என்னது என்ன கைஸ் கிளவி ஜம்பெல்லாம் பண்ணுறா, பாடுறா ஜிம்னாஸ்டிக் கிளவியாக இருக்கும் போல. வேற லெவலு, வேற என்ன இருக்கு வியூவில் கைஸ். இது வேற லெவல் அட்டாக் கைஸ். இது ஒரு வாட்டி என் மேலே போட்டுச்சு குத்தி. இந்த இதுதான் கைஸ் இதில் போட்டுதான் கைஸ் நான் பறந்து போய் விழுந்தேன். இது செம்ம அட்டாக் கைஸ் உண்மையாகவே, சீரியஸாக சூப்பர் அட்டாக்கு. கிளவிக்கிட்டே இந்த அட்டாக் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் கிளவிக்கிட்டேருந்து கேரட்டு இதெல்லாம் கிடைக்குது பாருங்கள். சேவர் ரூட்டு இதெல்லாம் தேவை கைஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த மோத்ரா கேக்குன்னு சொன்னேன்ல, அந்த காட்ஜிலோட கேர்ள் ஃப்ரெண்டு இதோட கேக்கு, அதை பண்ண முடியும். வேற லெவலில் இவளே நம்ம கொடுத்துட்டான். நான் இதை அதுக்கு வேறு தனியாக ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஃபார்மிங் பண்ண தேவையில்லை, இவளே கொடுத்துட்டான். அடுத்த எபிசோடில் அந்த மோத்ரை பிடிச்சிடலாம் கைஸ் அந்த கேக்கு பண்ணி. பரவாயில்லையே ஹனி வரைக்கும் எல்லாமே கொடுக்குது கைஸ் இது, பரவாயில்ல. கிளவி இதுக்காவது யூஸ் ஆகுறாளே. ஓகே வேற என்ன அட்டாக் இருக்கு, கைஸ் என்ன கைஸு பக்கத்தில் இருக்கிற கிரியேச்சரோட ஹெல்த் எல்லாம் உரியுது கைஸ். இது தெரியுதா உங்களுக்கு, பாருங்க சுத்தி இருந்த ஹெல்த் எல்லாம் உறிஞ்சிருச்சு. பக்கத்தில் இருந்த கிரியேச்சரோட ஹெல்த் எல்லாம் வேற லெவல். என்னது
சும்மா ரோரு ரோர் பண்ணும்போது என்னமோ வாயிலிருந்து விழுகுது, எச்ச தெரியுது ரோர் பண்ணும்போது. என்னது கை இது, கையை கையை ஆட்டுது, என்ன கம்மு கூட்ட தூக்கி காட்டுது, கையை கையை ஆட்டுது. ஆனால் நிறைய அட்டாக் இருக்குது கைஸ், ஆனால் எதுவுமே வந்து உருப்படி கிடையாது. இங்கே பாருங்க, எல்லாம் என்னன்னே தெரில என்ன அட்டாக்கு. இதுவும் அதே தான் கைஸ், இதுலேயும் அதே தான் வச்சிருக்குது. இது வந்து என்னன்னா இந்த அட்டாக் தான் கைஸ் எனக்கு இந்த கிளவிட்ட பிடிச்சதே, நல்லா இருக்கு இந்த அட்டாக்கு. சமன் பண்ணிச்சுல இது, குட்சிலு டெர்னடானு இவங்களெல்லாம் சமன் பண்ணிச்சு கைஸ். இது சமன் பண்ணுறதுக்கு என்னது, குட்சிலெல்லாம் சமன் பண்ணிச்சு. இந்த பார்த்தீங்களா சமன் பண்ணியிருக்கு பாருங்க, ரெண்டு குட்சிலு டெர்னடானு எல்லாத்தையும் சமன் பண்ணியிருக்கு கைஸ், வேற லெவலு. அங்கே பாருங்க வேற லெவலு கைஸ், இது வெஜ்ஜு கேக்லாம் பண்ணி கொடுக்குது பாருங்க கைஸ், இது வேற லெவலு. கிளவி நல்லா தான் இருக்கு, நான் அந்த காரட்டி இதுலாம் தேவைப்படும், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்து கிளவியை தான் பிடிக்கலான்னு வந்தோம், கையான்ற கிளவியை. அதேமாரி அந்த கிளவியை பிடிச்சி கொண்டு வந்து நம்ம பேஸில் நிப்பாட்டியாச்சு கைஸ். ஆனால் இவளுக்கு அட்டாக்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா நல்லா தான் இருக்குது, ஆனால் அட்டாக் எல்லாமே ஸ்லோவாக போடுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கா கைஸ். ஓகே, இவன் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற எனிமி டாட்டா பாய் சொல்லிட்டு வெக்கேஷனே போயிட்டு வந்துடும் போல். ஓகே கேஷ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் போகிறேன், அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்படி வீடியோ பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க கைஸ், நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், டாட்டா பாய் பாய்.